விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பருத்தி செடியில் வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைக்கான தீர்வை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்தடையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருத்தி செடியில் பொதுவாக வர ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, பேனுங்களாலேயும் பூச்சிகளாலேயும் சத்து குறைபாட்டாலையும் தான் வருது. பேன்னு பார்த்தீங்கன்னா இலையில் பார்த்தீங்கன்னா வால் பேன் காணப்படும். பூச்சின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பச்சை பூச்சி, சாரு குறிஞ்சி பூச்சிலாம் இருக்கும். சத்து குறைபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் டிஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது மெக்னீசியம் சத்து குறைபாடு இருக்கும், போரான் சத்து குறைபாடு இருக்கும். இந்த வால் பேன் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சால் பாதிக்கப்பட்ட பருத்தி செடியோட இலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமான ஒரு இலையை மாதிரி இது இல்லாமல் சாறெல்லாம் உறிஞ்சப்படுறதுனால குறுங்கி போய் காணப்படும். அதாவது ஓரங்களெல்லாம் சுருங்கி போய் ஒரு மாதிரி காணப்படும். சாதாரண இலைக்கும் பாதிக்கப்பட்ட இலைக்கும் உள்ள வேறுபாடை இப்போ உங்களுக்கு படத்தில் காட்டுறோம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சாதாரண இலை எந்தவித பாதிப்புமே இல்லாமல் தெளிவாக இருக்குது. ஆனால் பக்கத்தில் பாதிக்கப்பட்ட இலை பார்த்திங்கன்னா ஓரங்கள் அனைத்துமே குறுகி போய் இலை முழுசுமே சுருங்கின மாதிரி காணப்படுது. இப்போது இந்த சார் உறிஞ்சு பூச்சி, வால் பேனு, பச்சை பூச்சி இதெல்லாம் ஏற்பட்ட பாதிப்புக்கு என்ன மருந்து கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சஃபினா லிட்டருக்கு 2.5 மில்லியும், லான்சர் லிட்டருக்கு 2.5 கிராமும், அது கூட வளர்ச்சி யூக்கி அதாவது டானிக் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க, அது லிட்டருக்கு 2.5 மில்லி சேர்த்துக்கோங்க. இது மூணையும் சேர்த்து அடிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மூணு பிரச்சனைனாலே, அதாவது வால் பேனு, சாறு உறிஞ்சு பூச்சி, பச்சை பூச்சினால் ஏற்பட்ட பாதிப்புக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் உங்களுக்கு. பருத்தி செடியில் வரக்கூடிய அடுத்த பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா சத்து குறைபாடு. இது எப்படி நம்ம சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்குன்ற கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பருத்தி செடியோட இலையில் பார்த்தீங்கன்னா ஓரங்களில் உங்களுக்கு ரோஸ் கலராக காணப்படும். இதை பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் டிஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா மெக்னீசியம் சத்து குறைபாட்டால் உங்களுக்கு வருது. மெக்னீசியம் டிஃபிஷியன்சியால் பாதிக்கப்பட்ட பருத்தி செடியோட இலையை இப்போ உங்களுக்கு படத்தில் காட்டுறோம் பாருங்கள். பருத்தி செடியில் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, பூ கொட்டுறது, செப்பை கொட்டுறது பிரச்சனைலாம் வரும். இந்த சத்து குறைபாட்டை எப்படி சரி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மருந்து கூட ஆல் 19 லிட்டருக்கு 5 கிராமும், அது கூட அந்த மெக்னீசியம் டிஃபிஷியன்சியை சரி பண்ணுறதுக்காக மெக்னீசியம் சல்பேட் லிட்டருக்கு 5 கிராமும், அது கூட அந்த செப்பை கொட்டுறது, பூ கொட்டுறது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போரான் லிட்டருக்கு 2 கிராமும் சேர்த்து கொடுக்கலாம். இது செய்யும் போது சத்து குறைபாட்டால் வர பிரச்சனையை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம அக்ரிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்தடையும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களில் ஒரு விவசாயி, நன்றி, வணக்கம்.